ஹை வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவர் விரும்பாத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரே விஷயம் என்றால் அது வயதாவது. ஒவ்வொரு வருடமும் வயது ஏறத்தான் செய்கிறது. அதனை ஏற்றுக்கொள்ளும் நமது மனது, அது வெளிப்பாடு நம் உடலில் தெரியும் போது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம். பிறந்தது முதல் இறக்கும் வரை அழகாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. இன்றைய காலகட்டத்தில் மாசடைந்த சூழல் பலர் இளம் வயதிலே இளநரை பிரச்சனையை உண்டாக்கிவிடும். வயதாகும் போது நரைமுடி வந்தால் கூட ஏற்றுக்கொள்ள முடியும். அதுவே இளம் வயதில் வந்துவிட்டால் எவராலும் நிச்சயம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இளநரை பிரச்சனை ஒருவரது அழகு மட்டும் கெடுப்பதில்லை, கூடவே ஒருவரது தன்னம்பிக்கையும் சேர்த்து உடைப்பதோடு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்திவிடும். 25 வயதிற்கு முன்னதாக ஒருவருக்கு நரைமுடி ஏற்படுவது என்றால் அதுதான் இளநரை என்றழைக்கப்படும். இது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்றால் வைட்டமின் B12 பற்றாக்குறை அல்லது இரும்புச்சத்து குறைபாடு போன்றவை காரணங்களாக இருக்கலாம். ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், புரதம், காப்பர் மற்றும் இன்னும் பிற முக்கிய வைட்டமின்கள் போன்றவற்றின் குறைபாடு காரணமாக கூட இளநரை ஏற்படக்கூடும். ஆரோக்கியமான உணவு பழக்கம் ஒன்றை இளநரை ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரே வழி, உணவில் பச்சை காய்கறிகள், கீரைகள், தயிர் மற்றும் பழங்கள் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவு மற்றும் முறையான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இளநரை ஏற்படுவது தடுப்பதோடு கூந்தலுக்கு வலு சேர்க்கவும் உதவும். இளநரை பிரச்சனையால் அவதி படுபவர்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்களா? அப்படிப்பட்டவர்கள் சில எளிய வீட்டு வைத்திய முறைகள் உள்ளது. அழகு நிலையங்களுக்கு சென்று கலரிங் செய்து கொள்வது, டை அடித்துக் கொள்வது போன்ற பின் விளைவு மிக்க செயல்களை மட்டும் தவறியும் செய்துவிட வேண்டாம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வீட்டிலே செய்யக்கூடிய எளிய ஹேர் மாஸ்களை செய்து முயற்சித்து பாருங்கள். நெல்லிக்காய் மற்றும் வெந்தயம் சேர்த்த ஹேர் மாஸ்க். கடைகளில் சுலபமாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் பவுடரை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது வெந்தயத்தை பொடியாக அரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 பொடியையும் நீரில் சேர்த்து ஒரு பேஸ்டை போல் கலந்து கொள்ளுங்கள். இரவு தூங்குவதற்கு முன்பு இதனை கூந்தலில் தடவி இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடுங்கள். காலை எழுந்ததும் மிதமான ஷாம்புவை கொண்டு முடியை கழுவவும். நெல்லியில் நிறைந்துள்ள வைட்டமின் சி மற்றும் வெந்தயத்தில் உள்ள பல்வேறு சத்துக்கள் முடியின் தரத்தை அதிகரிக்க செய்யும். இவை இரண்டும் ஒன்றாக சேரும்போது முடி வளர்ச்சியை அதிகரிக்க செய்வதோடு இளநரை ஏற்படாமலும் தடுக்கும். கருவேப்பிலை மற்றும் தேங்காய் எண்ணெய். சிறிது தேங்காயில் சில கருவேப்பிலைகளை சேர்த்து கொதிக்க விடவும். எண்ணெய் சேர்க்கப்பட்ட இலைகள் கருப்பு நிறத்திற்கு மாறும் வரை கொதிக்க விடவும். பின் அந்த எண்ணெயை ஆற வைத்து வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ளவும். தயார் செய்த இந்த எண்ணெயை தலையில் தேய்த்து நன்கு மசாஜ் செய்து இரவு முழுவதும் உறவிடவும். மறுநாள் காலை எழுந்ததும் மிதமான ஷாம்புவை கொண்டு தலைக்கு குளிக்கவும். ஒவ்வொரு முறை தலைக்கு குளிக்கும் முன்பு முதல் நாள் இரவே இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து மறுநாள் குளிக்க வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின் பி முடி கால்களில் மெலனின் சேர உதவுவதோடு இளநரையும் விரட்டி அடிக்கும். பிளைன் டீ. ஒரு டம்ளர் தண்ணீரில் 3 டேபிள்ஸ்பூன் பிளைன் டீ இலைகளை சேர்க்கவும். அத்துடன் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்க்கவும். 1 டம்ளர் தண்ணீர் பாதி டம்ளராக குறையும் வரை கொதிக்க விடவும். பின்னர் அதனை வடிகட்டி ஆற வைக்கவும். தயார் செய்து வைத்துள்ள இந்த கலவையை தலைக்கு குளித்த பின் முடியில் சேர்க்கவும். இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத இயற்கை ஹேர் டை ஆகும். இந்த பிளைன் டீ பயன்படுத்துவதன் மூலம் மிருதுவான கூந்தலை பெற முடியும். பாதாம் எண்ணெய் மற்றும் எலுமிச்சைச்சாறு. 2:3 என்ற விகித கணக்கில் பாதாம் எண்ணெய் மற்றும் எலுமிச்சைச்சாற்றை கலந்து கொள்ளுங்கள். முடியின் வேர்க்கால்களில் படும்படி இந்த கலவையை தலையில் தடவி நன்கு மசாஜ் செய்யவும். 30 நிமிடங்களுக்கு பிறகு மிதமான ஷாம்புவை பயன்படுத்தி தலையை அலசி விடுங்கள். வைட்டமின் இ அதிகமுள்ள பாதாம் எண்ணெய் வேர்க்கால்களுக்கு ஊட்டம் அளிப்பதோடு இளநரையையும் போக்கிவிடும். வைட்டமின் சி நிறைந்த எலுமிச்சைச்சாறு கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். இயற்கை எண்ணெய் மற்றும் காபி மிக்ஸ். இயற்கை ஹேர் கலரிங் என்றால் அது ஹென்னா தான். தரமான கெமிக்கல் இல்லாத ஹென்னாவை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் கடைகளில் கெமிக்கல் கலந்த ஹென்னா உள்ளது. பயன்படுத்தும் பொருட்களை தேர்ந்தெடுப்பது பயன்படுத்த வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று. ஹென்னா மற்றும் காபி பயன்படுத்தினால் இளநரையை சுலபமாக போக்கிவிடலாம். 2 லிருந்து 3 கப் தண்ணீரில் சிறிது காபி தூளை சேர்த்துக் கொள்ளவும். பின்னர் அந்த கலவையை அறவிடவும். அத்துடன் ஹென்னா பவுடர் அதாவது மருதனி பவுடரை சேர்த்து பேஸ்டை போல் கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை சில மணி நேரத்திற்கு ஊறவிடவும். பின்னர் அத்துடன் 1 டேபிள்ஸ்பூன் நெல்லிக்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் ஏதாவது ஒன்றை சேர்த்து கலந்து முடியில் தடவுங்கள். 1 மணி நேரம் கழித்து மிதமான ஷாம்புவை பயன்படுத்தி அலசுங்கள். இந்த கலவை இளநரையை குறைப்பதோடு மிருதுவான கூந்தலையும் பெற உதவும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.